ஆண்டவரும் இரட்சகரும் மேற்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான நாமத்தினாலே இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக சிலாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கும் நாம் 7 வார்த்தைகளை நாம் சிந்திக்கப் போகின்றோம். அதில் முடிந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முடிந்த ஒரு காரியம் எல்லாவற்றிலையும் முடிந்திருக்கின்றது, எல்லா செயல்களும் அங்கே முடிந்தது என்று சொல்லி இயேசு அறிந்து அங்கே என்ன செய்தார், முடிந்தது என்று அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவது நியாயப்பிரமாணங்கள் அங்கே நிறைவேற்றி முடிக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கொடுத்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறி முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அப்போது என்னென்ன காரியங்கள் அதில் நிறைவேறி முடிகின்றது? முதலாவது பழி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் அங்கே நிறைவேற்றி முடிகின்றது. ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, ஒரு ஆத்மா பாவம் செய்கின்ற பொழுது அது மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அந்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் அங்கே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலி செலுத்த வேண்டும். ஒரு வயது ஆட்டுக்குட்டியோ அல்லது புறாக்குஞ்சிகளையோ அங்கே செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த பலி செலுத்துகிற ஒரு காரியம் முடிந்தது. ஏனென்று சொன்னால் செத்த மிருகத்தினுடைய ஒரு பாவம், ஒரு செத்த மிருகத்தினுடைய ஒரு இரத்தமானது மனிதனுடைய பாவத்தை அந்த நேரத்தில் போக்குமே தவிர முழுவதுமாக அங்கே போக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் அங்கே முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இதை அறிந்து அங்கே என்ன செய்தார், முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இன்னும் உலக வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் பிறந்த ஒரு நாட்கள், அவர் வளர்ந்த ஒரு நாட்கள், அவர் பாடுபடக்கூடிய ஒரு காலங்கள் எல்லாமே அவர் முடிந்தது என்று சொல்லி அங்கே நடக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ வேதத்திலே நாம் அழகாய் பார்க்கின்றோம் முடிந்தது என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த பணிகளை நாம் முடிக்கிறதிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம், நமக்கு கொடுத்த பணிகளை நாம் முடிக்கிறதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். தேவன் பிதாவோடு இருந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. பிதா என்னென்ன பணிகளை செய்ய சொன்னாரோ, பிதா என்னென்ன காரியங்களை இங்கே கட்டளையிட்டு கொடுத்தாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி அறிந்து அங்கே முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இங்கே என்ன செய்கிறது, அங்கே முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்த பணிகளை நாம் எப்படி நிறைவேற்றி முடிக்கின்றோம்? ஒருவேளை இன்றைக்கு ஒரு பணிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு காரியங்களை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார் என்று சொன்னால், அந்த பணிகளை நாம் செம்மனே நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்கின்றோமா, சரியாக அதை முடிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? பவுல் அழகாக சொல்கின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறிப்பதற்கு முன்பாகவே அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். நான் கணக்கு கொடுத்து எனக்கு கொடுத்ததை நான் முடிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து அழகாய் அங்கே சொன்னார், அவர் பசியாக இருக்கக்கூடிய நாட்கள் முடிந்தது, அவர் தாகமாக இருக்கக்கூடிய நாட்கள் முடிந்தது, அவர் அநேகரை வியாதியிலே சுகமாக்கின காலங்கள் முடிந்தது, அவர் சுவிசேஷத்திற்கு என்று சொல்லி நடந்து போகக்கூடிய காலங்கள் முடிந்தது, அநேகரை வேதம் வியாதியிலிருந்து சுகப்படுத்தின காலங்கள் முடிந்தது. இப்படி எல்லாவற்றிலையும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல் இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற பொழுது அவர் தனித்து அநேக நேரம் ஜபம் பண்ணினார் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த ஜபத்தினுடைய காலங்களும் முடிந்து போன. ஏனென்று சொன்னால் அவர் சிலுவையிலே மறித்து பிதாவோடு இருக்கப் போகிற ஒரு காலம். இது எல்லாவற்றையும் அறிந்துதான் அங்கே முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அப்போ தன் தகப்பனுடைய காரியங்களை அங்கே நிறைவேற்றுகின்றார். தன் தகப்பன் தன் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளை அங்கே செய்து முடித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல் உலகத்தில் இரட்சிப்புக்காக அவர் செய்து முடித்த ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே அநேக நேரங்களிலே நமக்கு கொடுத்த பணியை நாம் முடிப்பதில் எப்படி இருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு அலுவலகத்திலே அல்லது ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு பணிகளிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அலுவலகத்திலே அல்லது அந்த பணிகளிலே இருக்க கொடுத்த பொறுப்பை நாம் எப்படி செய்கின்றோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் அதை நாம் செய்கிறதில்லை, அநேக நேரங்களில் அந்த பணிகளை நம்ம முடிக்கிறதில்லை. ஐயா இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கொள்ளுவோம், அல்லது நாளை இல்லை நாளை கழித்து அதை பார்த்து கொள்ளுவோம். இப்படி தான் நம்முடைய பணிகளை நாம் கடத்தி கொண்டே போகின்றோம். ஆனால் அன்றன்றைக்குள்ள பணிகளை செய்து பார்த்து முடித்து இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்த்துருக்கின்றோமா? கர்த்தர் அன்றன்றைக்குரிய எல்லா பணிகளையும் சரியாக முடித்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம், கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கின்றோம். தேவன் நமக்கு ஒரு பணி கொடுத்திருக்கின்றார். என்ன பண்ணி? நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போயிடுச்சிங்க, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லி இந்த அந்த பணியை நம்ம டெய்லி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து முடித்தவர்களாக இருக்கின்றோமா? அல்லது காலையில் என்னை இந்த தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார், காலையில் நம்ம காத்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தை எப்படி நாடுகிறோம்? தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி நாடுகிறோம்? இந்த பணிகளை இந்த காரியங்களை நம்ம எப்படி நிறைவேற்றி முடித்திருக்கின்றோம்? இன்றைக்கு சிறு பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வேத வசனத்தை சொல்லி நம்ம கொடுக்கின்றோம்? இன்றைக்கு அநேக ஞான பெற்றோர்களாக இருக்கின்றோம், ஞான பெற்றோர்கள் அவருடைய பொறுப்புகளை நாம் எப்படி செய்கின்றோம்? எல்லாவற்றையும் கர்த்தர் அன்றைக்கு முடித்தார் சிலுவையிலே. இந்த முடிந்தது என்பது மிக சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு அதிலிருந்து கிடைத்திருக்கின்றது. அந்த ரட்சிப்பை இன்றைக்கு நாம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டிருக்கின்றோம்? முடிந்தது பிரியமானவர்களே, இயேசு முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே சலையை சாய்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அவர் எல்லா பணிகளையும் நேர்த்தியாக செய்து முடித்தார், எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார், எல்லா நேரங்களையும் சரியாக செய்து முடித்தார். அவர் பிதா தேவன் என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்து நிறைவேற்றி முடித்தார். ஒருவேளை உலகத்திலே வாழ்கின்ற பொழுதே அவன் தேவனோடு பேசின நாட்களை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் சரியான காலங்களிலே, சரியான நேரங்களிலே, சரியான மணித்துளிகளிலே சரியாக செய்து முடித்திருக்கின்றார். அவருக்கு எல்லாம் தெரியும், சிலுவை பாடனுடைய காரியங்களும் தெரியும், அதையும் அவர் செய்து முடித்திருக்கின்றார். இனி நம்ம இப்படியெல்லாம் அடிபடக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லி அவருக்கு அறிந்திருந்தோம், அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதை செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிப்போமா? இப்படிப்பட்ட செயல்களை நம்ம செய்து முடிப்போமா? தேவனோடு உறவாடுகின்ற, தேவனோடு நடக்கின்ற, தேவன் நமக்கு கொடுத்த பணிகளை நம்ம செய்து முடிப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், எவ்வளவு நேரங்களை செலவிடுகின்றோம்? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பணிகளை நம்ம எப்படி செய்து முடித்திருக்கின்றோம்? ஞான பெற்றோர்களாக இருக்கிற நாம் எத்தனை பணிகளை அதை செய்து முடித்திருக்கின்றோம்? பிள்ளைகளை வளர்ப்பதில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்றோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதில் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கின்றோம்? எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிகளில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோமா? ஏ காலம் கடைசியாக இருக்கின்றது, கடைசி காலத்துக்குள்ளே இருக்கின்றோம். நம்முடைய பணி எப்படி இருக்கிறது? நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம முடிந்தது என்று சொல்லி இயேசு தலைகளை சாய்த்து ஜெபித்தா இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பணிக்கு நான் எப்படி செய்கிறேன், எப்படி முடிந்தது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் என் கையில் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்றைக்குரிய பணியில் நான் முடிந்தது என்று சொல்லி நம்ம நினைத்து சொல்ல முடியுமா? நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் சகலத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தார், ஒன்று கூட குறைவிக்கவில்லை. அவர் கொடுத்த நியாயப்பிரமாணங்களை சரியாக நிறைவேற்றி முடித்தார். அவர் கர்த்தர் பிதாவானவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை செய்து முடித்தவர்களாக இருக்கின்றோமா?
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனேன், இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை கத்தனை பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் எங்களுக்கு கொடுக்கிற பணிகளை நாங்கள் செய்து முடிக்க நாங்கள் நன்றி செலுத்த கத்திரங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்து வழி நடத்தும். நீ பிரேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.